கூகுள் கொடுத்த குறுக்கு வழி. ஃபாலோ செய்த கேரள டூரிஸ்ட். வசமாக சிக்கிய சொகுசு கார். கடைசி வீட்டில் காத்திருந்த ட்விஸ்ட். பயமுறுத்தும் ஊட்டி சாலை. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக எல்லை பகுதியில் அமைந்துள்ளது கூடலூர். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த பகுதிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதுண்டு. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூடலூர் வழியாகவே உதகை போன்ற பிற சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு விரும்புகின்றனர். இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தொடர் விடுமுறை காரணமாக அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு படையெடுத்துள்ளனர். அப்போது கர்நாடக மாநில இளைஞர்கள் சிலர் ஒரு சொகுசு காரில் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். மிகுந்த மகிழ்ச்சியோடு சுற்றுலா சென்ற இளைஞர்கள் உதகை உள்ளிட்ட ஏராளமான பகுதிக்கு சென்று அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து மகிழ்ந்துள்ளனர். அதன் பின்னர் சுற்றுலாவை முடித்துக் கொண்டு திரும்பிச் செல்ல முடிவெடுத்துள்ளனர். ஏற்கனவே இந்த நபர்கள் சுற்றுலா செல்லும் போதே கூகுள் மேப் துணையோடு சென்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் இந்த இளைஞர்கள் அனைவரும் கர்நாடகாவைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு தமிழ் மொழியும் தெரியவில்லை. இதனால் யாரிடமும் எந்த விவரமும் கேட்காமல் கூகுள் மேப் உதவியோடு சென்றுள்ளனர். அதே போல சுற்றுலா முடிந்து திரும்பும் போதும் கூகுள் மேப் உதவியோடு புறப்பட்டுள்ளனர். அதன்படி மகிழ்வாக பேசிக்கொண்டே நண்பர்கள் தங்கள் பகுதிக்கு புறப்பட்டுள்ளனர். அப்போது வழக்கம் போலவே கூகுள் மேப் உதவியோடு வேகமாக சென்றுள்ளனர். ஆனால் நன்றாக சென்று கொண்டிருந்த சாலை திடீரென சிறு பாதையை போல குறுகலாக மாறியுள்ளது. ஆனாலும் யாரிடமும் சந்தேகம் கேட்காமல் தொடர்ந்து கூகுள் மேப் சொல்வது போலவே காரை இயக்கியுள்ளனர். இப்படியே சென்றவர்கள் இறுதியாக ஒரு பெரிய படிக்கட்டு இருக்கும் பகுதிக்கு காரை செலுத்திவிட்டனர். அங்கு இறங்கிய காரை மேலே எடுக்கவும் முடியாமல் கீழே இறக்கவும் முடியாமல் தவித்து ஒரு வழியாக அங்கேயே நிறுத்தியுள்ளனர். அதன் பிறகு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் உதவியால் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் நடந்து சில வாரங்களே ஆன நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் சிலர் சுற்றுலா சென்றுள்ளனர். இவர்களும் கர்நாடகாவிலிருந்து சென்ற சுற்றுலா பயணிகளைப் போலவே கூகுள் மேப்பையே நம்பி பயணத்தை தொடங்கியுள்ளனர். முதலில் இந்த சுற்றுலா பயணிகள் கூடலூருக்கு சென்றுள்ளனர். அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் செய்வதறியாமல் அங்கு சிறிது நேரம் நின்ற பயணிகள் கூகுளிடம் குறுக்கு வழி வேண்டி உதவி கேட்டுள்ளனர். அவர்கள் கேட்டபடியே கூகுள் மேப்பும் குறுக்கு வழி காண்பித்துள்ளது. அதன்படியே காரை விரைந்து செலுத்தியுள்ளனர். அப்போது ஊட்டி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அக்ரஹாரம் குடியிருப்புக்கு செல்லும் சாலையை நோக்கி கூகுள் மேப் வழி காண்பித்துள்ளது. அதன்படி சுமார் 500 மீட்டர் சென்ற பின்னர் சாலை அத்தோடு முடிவடைந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த சுற்றுலா பயணிகள் அங்கிருந்தவர்களிடம் உதவி கேட்டுள்ளனர். அவர்கள் இந்த வழியாக ஊட்டிக்கு செல்ல முடியாது என கூறியது மட்டுமல்லாமல் அவர்கள் எப்படி செல்ல வேண்டும் என்று தெளிவுபடுத்தியும் அனுப்பியுள்ளனர். அதன் பின்னர் அந்த காரை 1 மணி நேரம் போராட்டத்திற்கு பின்னர் ஒரு வழியாக திருப்பி அப்பகுதி மக்கள் உதவியுடன் காரை மீண்டும் ஊட்டி தேசிய நெடுஞ்சாலையை நோக்கி செலுத்தியுள்ளனர். இதுகுறித்து அந்த பகுதி மக்களிடம் கேட்டபோது ஊட்டிக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளில் ஏராளமானவர்கள் கூகுள் மேப்பை மட்டுமே நம்பி வருவதாகவும் ஆனால் கூகுள் மேப் அவ்வப்போது தவறான வழியை காண்பித்து விடுகிறது எனவும் கூறுகின்றனர். இதனால் ஊட்டி வருகின்ற சுற்றுலா பயணிகள் அச்சத்தோடு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.